வணக்கம். இன்றைக்கு மேக்னட் டிரெக்டர்ஸ் என்கிற இந்த நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பது இயக்குனர் அகத்தியன். இயக்குனர் அகத்தியன் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய பெருமைகளை தேடி கொடுத்த ஒரு இயக்குனர். காதல் கோட்டை என்கிற அவருடைய திரைப்படம் ஒரு காலகட்டத்தினுடைய வாழ்க்கை கடிதம் என்கிற நம் நினைவுகளின் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை திரைப்படமாக்கிய ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் நினைக்கிறேன். ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் என்றதை விட காதல் கோட்டை திரைப்படம் வந்து இந்திய அளவிலேயே பேசப்பட்ட திரைப்படம், நிறைய தேசிய விருதுகளை வாங்கிய திரைப்படம். அவருடைய ஏனைய திரைப்படங்கள், எல்லா திரைப்படங்களும் குறிப்பாக கோகுலத்தில் சீதை, விடுகதை போன்ற திரைப்படங்கள், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தினுடைய தமிழ் சினிமாவின் பெருமையாக இருந்த இயக்குனர் அகத்தியன் அவர்களை இன்றைக்கு நேரான செய்ய இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். அதற்கு முதலில் நன்றி. உங்களுடைய திரைப்படத்தின் வாயிலாக, ஒரு காதல் கோட்டை என்கிற திரைப்படத்தின் வாயிலாக இன்றைக்கு வரைக்கும் அந்த திரைப்படம் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய, புகழ் தரக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்தது. இன்றைக்கு கடிதம் என்கிற வடிவமே இல்லாத ஒரு சூழல், இந்த தலைமுறைக்கு கடித போக்குவரத்து அல்லது கடிதம் எழுதுகிற முறை, கடிதம் என்பதை இன்றைக்கு வந்து நினைவுகளில் மட்டும் தங்கியிருக்கக்கூடிய ஒன்றாக ஆகியிருக்கு. காதல் கோட்டை இயக்குனர் அகத்தியனுக்கு கடிதம் என்கிற கலை அல்லது கடிதம் என்கிற ஊடகம் என்னவாக இருக்கு? அது என்னை வெளிப்படுத்திக் கொள்கிற ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதாவது நண்பர்களுக்கு எழுதுகிற கடிதமாகட்டும் அல்லது மற்றவர்களுக்கு, நான் எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து என்கிட்ட நிறைய பேர் கடிதம் எழுதி வாங்கி கொண்டு போவார்கள் நான் படிக்கிற காலத்தில். காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு அப்பொழுது ஒரு வேறு விதமான ஒரு மொழிநடையை பயன்படுத்துவேன். அந்த மொழிநடையை நான் பயன்படுத்தாமல் போனதுக்கு காரணம் வந்து, ஒன்று சினிமாவுக்கு வந்தோன்னா அந்த மொழிநடை வேண்டாம் அப்படிங்கிறத நான் ஒதுக்கிக்கிட்டேன். நான் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதல் முதல்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த மொழி நடையில. அப்போ வந்து இதை யார் எழுதி கொடுத்ததுன்னு தமிழ் வாத்தியார் கேட்டார். நான் தான் எழுதுனேன்னேன். என்னை பெஞ்சு மேலே ஏற்றி விட்டு அடி பின்னி எடுத்துட்டாரு. உன்னால் எழுத முடியாததெல்லாம் நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அந்த மொழி நடையை நான் அப்படியே ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டேன் அப்படின்னு. அதற்கு பிறகு வந்து யாராவது கேட்கும்போது இந்த மாதிரி கடிதங்கள் அந்த மொழி நடைகள் எல்லாம் பயன்படுத்துவேன். கடிதம் எழுதுவது என்பது எனக்கு ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். மானசீகமாக இப்போ உங்களை நான் வந்து பார்த்துட்டேன்னு வைங்களேன், உங்களோட பேச முடியலை அப்படின்னா உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதுவேன். அது உங்களுக்கு வந்து சேர்ந்தோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்களை பற்றிய எண்ணங்களை, உங்களை பற்றிய செய்திகளை நான் வந்து வந்து நான் பதிவு பண்ணுறதுக்காக கடிதம் எழுதுவேன். சில சமயங்களில் யாராவது நம்மளை பாதிச்சிட்டாங்கன்னா அதை வந்து ஒரு 10 பக்கத்துக்கு கூட நான் வித்தியாசமான கடிதம் எழுதுவேன். சென்னைக்கு வந்த பிறகு, சென்னைக்கு வர்றதற்கு முன்னாடி நான் நிறைய கடிதங்கள் எழுதிக்கிட்டு இருந்தேன். சென்னைக்கு வந்த பிறகு எனக்கு கடிதங்கள் எழுதுகிற வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, சினிமாவில் போராடும் போது மற்றவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் கடிதம் என்பது ஒரு மிகப்பெரிய இலக்கியம். அது அந்த கடித இலக்கியத்தை வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒரு முறை வந்து இயக்குனர் பாரதிராஜ சார் அவருடைய வீட்டுக்கு தேனிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவர்கிட்ட இருந்த கடிதங்கள் காமிச்சார். இளையராஜா சாருக்கும் அவருக்கும் இடைப்பட்ட கடிதங்கள் வந்து ஒரு பெரிய இலக்கியம். அது நீங்கள் இப்போ வந்து அதையெல்லாம் புத்தகமாக போட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த அளவுக்கு ஒரு இலக்கியமாக வச்சுருந்தார். ஸோ அந்த மாதிரி கடிதங்கள் மேலே எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதை அந்த காதலை நான் எடுத்துக்கொள்ளும் போது கடிதங்கள் மூலமாக அந்த காதல் வரட்டும் நினைச்சு அவ்வளவுதான். இந்த காதல் கோட்டை திரைப்படம் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் தற்செயலாக நீங்கள் இயக்குவதாக இருந்தால் கடிதத்திற்கு பதிலாக எதை கையில் எடுத்துக்கோ? இல்லை, அது வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த கதை வந்து அதாவது திரைப்படமாக்க முடியாது. காரணம் என்னன்னா, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, டெக்னாலஜி வந்து இப்போ நான் எங்கிருந்தாலும் உங்களுக்கு நான் யார் என்னங்கிறத காட்டிக்கிறதுக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் யார் என்னங்கிறத காட்டிக்கிறதுக்கும் வந்துருச்சு. அதாவது அந்த படம் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்து பேஜர் அறிமுகம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு மொபைல் கிட்டத்தட்ட அப்போ தான் உள்ளே நுழைகிற காலகட்டம் அது. கிட்டத்தட்ட அப்பவே கடிதங்களுடைய அதுக்கு வந்து கொஞ்சம் அது அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் பண்ணாமல் இன்னும் ஒரு வருடம், ஒன்றரை வருடம் தாமதம், ஒரு வருடம் தாமதித்திருந்தால் கூட அது வந்து எடுபட்டிருக்காது. அதனால இப்போ வந்து அந்த கதையை வந்து எதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கேள்வி. என்னை பொறுத்தளவு அதை எதை வச்சும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஒரு திரையரங்கத்தில் ஒரு இயக்குனராக இருந்து உங்களுடைய முதல் திரைப்படத்தை பார்த்த அனுபவம், அது இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னுடைய முதல் திரைப்படத்தை பார்த்த அனுபவம் வந்து ரொம்ப கொடுமையானது. என்னென்னா, அப்போ வந்து ஆனந்த் தியேட்டர் சென்னையில் தான் வந்து முதல் திரைப்படத்தை போய் பார்த்த உட்கார்ந்த அனுபவம். நோன் ஷோ போய் உட்கார்ந்தேன். தியேட்டர்லேயே மொத்தம் ஒரு 10 பேர், 11 பேர் இருந்திருப்பாங்க. எண்ணி பார்த்ததில்ல, கதாநாயகி ஸ்க்ரீனுக்கு வந்த உடனே உள்ளே போ அப்படின்னு கத்துனாங்க. அந்த 10 பேரும் கத்துனாங்க.
சரி இந்த படம் வந்து நமக்கு என்ன தரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த முதல் படம் வந்து காதல் கொடை இல்லை, கோவில் அது மதுமதியும் இல்லை, வான்மதியும் இல்லை. அதற்கு முன்னாடி வந்து மாங்கல்யம் தந்தனானேன்னு ஒரு படம் அது, அப்படி கத்துனாங்க. அதற்கு பிறகு வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து அதான் அவ்வளவுதான், அந்த படம் வெளியில வரும்போதே தெரிஞ்சிருச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது வெளியில வரும்போதே தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து சரின்னு பிரசவாகத்தில் ஒரு தியேட்டர்ல அந்த படம் போட்டிருந்தாங்க, அங்கே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். போகும்போது அந்த என்னுடைய படத்தோட போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க, அந்த போஸ்டருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். இரண்டு இளைஞர்கள் வந்து பைக்ல வந்து நிப்பாட்டினாங்க. இந்த படத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு பையன் கேட்டாரு. இன்னொரு பையன் சொன்னாரு, அதுல இருந்து அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் குறிப்பிட்டு அவரா ஒரு கதை சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம என்ன கதை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோமோ அந்த கதைக்கு ஓரளவுக்கு தொடர்புடைய ஒரு கதையை வந்து அந்த போஸ்டரை பார்த்து சொல்லிட்டு அவ்வளவுதான், இது இது இவ்வளவுதானே இந்த படமா இருக்கும், இதுக்கு ஏன்னா போவோம் வாடா அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ அந்த அந்த படம் வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் ஓடிச்சு மொத்தமா. அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. அது அந்த படம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. அதுதான் அது அது தியேட்டர்ல இருந்தே பார்த்தது. பட் அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு படம்னா நான் மதுமதி தியேட்டர்ல போய் நான் ஜாலியா நின்றுட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் இந்த படம் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு, எனக்கு எந்த விதமான ரிஸ்க் எடுக்கல. வான்மதியும் அதே மாதிரி தான். பட் காதல் கோட்டை எனக்கு ரிஸ்கா இருந்துச்சு. கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு குதிரையினுடைய ஓட்டம் எப்படி இருக்குமோ அதனுடைய கால் தடங்களினுடைய சத்தத்தை நான் வந்து எனக்குள்ள இருந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த அது கிட்டத்தட்ட அதுவும் கடைசி காட்சியில எல்லாம் மொத்த தியேட்டரும் எழுந்து கத்தும் போது மறுபடியும் சரி சரிக்கு விழுந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. வெளியில வந்த பிறகு மற்றவர்கள் சொன்னதை வச்சுதான் எனக்கு ஒரு அந்த ஒரு ஒரு தைரியம் வந்தது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு நேர்காணல்ல ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொல்லியிருந்தீங்க, அதாவது மதுமதி திரைப்படம் தான் வந்து வான்மதி திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய தங்கப்பிச்சான் வந்து இரண்டாவது திரைப்பட படப்பிடிப்புல வந்து எனக்கு இந்த கதையை எங்கேயோ கேட்டிருக்கிறேன், இந்த படத்துல நான் எங்கேயோ வேலை செய்யிருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லுங்க. அது சுவாரஸ்யமானதுன்றதை விட எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கண்மூடித்தனமான துணிச்சலான ஒரு வேலையா இருந்துச்சு. ஏன்னா ஒரு முதல் முதல் படத்துக்கு அடுத்த படமுமே அதே கதையை வச்சு வேறொரு திரைப்படம் எடுக்கிறதுன்றது கிட்டத்தட்ட ஒரு கத்தி மேல நின்று நடனம் ஆடுறதுக்கான எல்லா சவால்களும் இருந்திருக்கும். எப்படி அந்த 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 மாதிரி ஒரு விஷயத்த எப்படி நீங்க வந்து எடுக்கலாம்? மதுமதி வந்து 140 days ஓடிச்சு, பெரிய கலெக்ஷன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த சென்டர்ல அப்போ வந்து ஏபிசி அப்படிலாம் நிறைய சென்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எங்கே கொண்டு போய் போட்டாலும் 4 வாரம் அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு படம். என்னை பார்க்குற அதுக்கு பிறகு எனக்கு படமும் வரல. பட் பார்க்குறவங்க யாராவது என்னென்னா படம் பண்ணுங்க சார், மதுமதி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. எனக்கு வந்து மதுமதியையே நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் மதுமதிக்காக வந்து பிரபார் சார்ட்ட அவர் என்ன படம் பண்ணு, அப்போ பொண்டாட்டி ராஜ்யம் கதை வசனம், ரவிக்குமார் சார், அன்பாலயா பேனரு, அந்த படம் வெற்றி பெற்ற பிறகு என்னை அழைத்து பிரபார் சார் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னபோது நான் அவருக்கு சொன்ன கதை கோகுலத்தில் சேதை. ஆனால் அந்த கதையை கேட்டுட்டு அவர் ஓகே சொல்லிட்டு அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நிறைய கதைகள் இருக்கு, அதை நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். அது அதற்கு பிறகு அவர் ஒரு ஜாலியாக ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு ஜாலியாக பண்ணுறதுக்கெல்லாம் வந்து மைண்டு இல்லை. இருந்தாலும் அவர் கேட்குறாரு, அன்னைக்கு இருந்த சர்வைவல் பிரச்சனையை வந்து எப்படியாவது டைரக்டர் ஆகணும், ரைட் ஓகே அப்படின்ட்டு ஒரு மதுமதினு ஒரு கதையை வந்து ஜாலியாக சொன்னேன். பிடிச்சி போச்சு. அது பயங்கரமான கூத்தடிச்சோம்னு வைங்களேன். அது என்னை பொறுத்தளவு அது அது 140 நாள் ஓடிச்சுனாலும் கூட என்னை பொறுத்தளவு அந்த படத்தை இன்னொருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து என்ன பதில் சொல்லுவேங்கிறது வேற. அது அதனால வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேனோ அதைத்தான் எனக்கு சொல்லிக்கிற பதிலாக இருக்கும். அதனால தான் நான் மதுமதி பண்ணும்போதும் சரி வான்மதி பண்ணும்போதும் சரி டைரக்டர்னு யாராவது சொன்னால் நான் இன்னும் டைரக்டர் ஆகலைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் அந்த அந்த இரண்டு படங்கள் காலகட்டங்கள்லையும் நான் எந்த பத்திரிகையாளரையும் சந்தித்து நான் அகத்தியன் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டதே இல்லை, யாரையும் போய் சந்தித்ததும் இல்லை அதனால். பட் என்ன காரணம்னா அது மதுமதி அந்த மாதிரி ஓடின பிறகு பாண்டியன் சார் திருப்பி கூப்பிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மதுமதி மாதிரி ஒரு படம் போடு அப்படின்னாரு. நான் அவருக்கு சொல்ல போன கதை வந்து காதல் கோடு, ஆனால் அவர் கேட்டது மதுமதி மாதிரி ஒரு கதை கொடு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு வேற வழி இல்லை, நான் படம் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து மதுமதி பண்ணிட்டு 3 வருஷம் கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கோம், ஏதாவது பண்ணி ஆகணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணேன், மதுமதி அதற்கு முன்னா ஒரு 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 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அதை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம், மறுபடியும் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் நினைச்சு அதனால அதை வந்து மறுபடியும் ஆன்லைன் போட்டு நான் வந்து அப்படியே அப்பாவை அம்மாவாக்கி
நிறைய பொண்ணுங்களை வந்து நிறைய பையங்களை வந்து கொஞ்ச பையங்களாக்கி நிறைய பொண்ணுங்களை வந்து கொஞ்ச பொண்ணுங்களாக்கி அப்படி எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட அது அது அப்படியே தான் அது போய் கதை சொன்னேன் பாண்டியன் சார் ஓகேன்ட்டார் உடனே இதை எடுக்கிறோம் அப்படின்ட்டார் சரி அப்படின்னு இதை வந்து எனக்கு வந்து இது இது புதிய அனுபவம் இல்லை இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கிராஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு சொல்கிற ஒரு விஷயத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆகா ஓகோன்னு பாராட்டிடுவாங்கங்கிறது எனக்கு தெரியும் அது எனக்கு வந்து சொன்ன உடனே மான்மதின்னு வச்சாச்சு படம் ஆரம்பித்தாச்சு அந்த தைரியம் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா வேற ஒன்றுமே இல்லை அதாவது வாழணும் சினிமாவில் வந்து எப்படியாவது இருக்கணும் இருந்தால்தான் அதாவது எதிலாவது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதில் இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி நான் வந்து கிரவுண்டுக்கு போகாமலே வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியாது நான் கிரவுண்டில் போய் ஓடணும் ஓடி ஒரு நாலாவது இடம் அஞ்சாவது இடம் வந்தால் தான் எனக்கு மறுபடியும் கூப்பிட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கிரவுண்டாக தான் நான் எடுத்துக்கிட்டு வான்மதி எடுத்துகிட்டு உள்ளே போனேன் உள்ளே போனோடனே அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் முதல் நாள் ரெண்டாவது நாளுக்கெல்லாம் பிறகு தங்கர்பச்சன் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இந்த படம் எங்கேயோ பார்த்துருக்கனே இல்லை வந்துருச்சே இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தார் நான் எதுவுமே சொல்லலை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் நான் போயிட்டே இருக்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஒரு ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போயிடுச்சு பத்து நாளைக்கு பிறகு ஒரு நாள் வந்து ஒரு டைனிங் ஹால் சீன் எடுத்தேன் அது அதே மாதிரி ஒரு டைனிங் ஹால் சீனு வான்மதியில் இருக்கும் மதுமதியில் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த டைலாக்கை வந்து வேற ஃபார்மில் மாற்றியிருந்தேன் அது ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி இருக்கும் அது உடனே வந்து அப்படி கேமரா பார்த்துட்டு இருந்தவர் கேமரா விட்டார் அப்படி விட்டார் விட்டுட்டு அந்த படத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு ஏன்னு கேட்டேன் இந்த படம் வந்துருச்சு ஒன்று நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லை நான் பார்த்துட்டேன் இது 100% ஷியூர் அப்படின்னாரு ஆர்டிஸ்ட் வடிவு கரிசி அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் என்னையும் பார்த்துட்டு இருக்காங்க சரி இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு இது வந்து நீங்கள் எங்கேயோ பார்க்கல எங்கேயோ எடுக்கலை இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம் நான் தான் டைரக்டர் நீங்கள் தான் கேமராமேன் இந்த படத்துக்கு பேர் வந்து மதுமதி அப்படின்னு ஐயோ இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னாரு அவர் கூப்பிட்டு என்ன மதுமதி மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு கேட்டார் சரி மதுமதி மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னா மதுமதியை தான் மாற்றி கொடுக்க முடியும் என்னால் என்ன பண்ணுறேன்னு இது ஓடுமா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள்லாம் எனக்கு ஓடுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு காதல் கொண்டை மேலே தான் பயம் இருந்துச்சு அந்த படத்தின் மேலே எனக்கு இருந்துச்சு ஸோ எந்த படத்தை வந்து அதே இப்போவும் கூட நீங்கள் வந்து என்னை வந்து கமர்ஷியலாக மதுமதி மாதிரி வான்மதி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னா நான் உடனே கதை சொல்லிடுறேன் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அதற்கு எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையானா உடன்பாடு இல்லை அதனால நான் அதை செய்ய மாட்டேன் அந்த மாதிரி தான் அது அது அப்புறம் வந்து அந்த படம் ஓடின பிறகு அது யாருக்கும் தெரியல பொதுவாகவே வந்து அது அது வேற மாதிரி நான் வந்து அதை டீல் பண்ணிட்டேன் மதுமதிக்குள்ள வந்து அரசியல் இல்லை வான்மதிக்குள்ள அரசியல் கலந்துட்டேன் தான் அது மதுமதிக்குள்ள வந்து அப்பா திருடனா இருப்பாரு வான்மதிக்குள்ள வந்து அம்மா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க இப்படி கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கிட்டேன் எப்படி பண்ணிட்டேன் மதுமதிக்குள்ள வந்து அந்த காதல் வந்து ஒரு பணக்காரன் ஏழை பிரச்சனையா இருக்கும் வான்மதியிலையும் வந்து காதல் வந்து பணக்காரன் ஏழை பிரச்சனையா இருக்கும் அதை தவிர அது வந்து அது அது எப்படி சொல்றது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் பட் இந்த பேட்டியில வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு ஒரு காலகட்டத்தினுடைய நாயகன் தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்களில் ஒரு காலகட்டத்தின் நாயகன் அதுவும் குறிப்பாக ஒரு ஃபிலிம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தினுடைய காலகட்டம் அது இன்றைக்கு டிஜிட்டல் யுகம் வந்திருக்கிறது சினிமா கொஞ்சம் நிர்ணயப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஏன்னா புதிய தலைமுறையைச் சேர்ந்த நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு சினிமாவுக்கு வந்திருக்கிறார்கள் டிஜிட்டல் வந்து அவர்களுக்கான எல்லா சுதந்திரத்தையும் தருகிறது இன்றைக்குள்ள தலைமுறை சினிமாவை எப்படி அணுகுகிறது அதாவது தொழில்நுட்ப ரீதியாக சினிமா மிக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து நீங்க மறுக்கவே முடியாது எந்த விஷயமுமே சாத்தியமில்லை அப்படின்லாம் நீங்க சொல்லவே முடியாது கிராபிக்ஸ்ல வந்து நீங்க இப்ப உதாரணத்துக்கு மிருகங்களை வந்து படங்களில் கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கும்போது அது அந்த மிருகங்களை வந்து கிராஃபிக்ஸ்களே உள்ளே கொண்டு வர்றாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு நீங்கள் எதை வேணுமாலும் மாற்றலாம் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டையை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா கலர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்டையெல்லாம் வந்து என்ன போனாலும் மாற்றிக்கலாம் தொழில்நுட்ப ரீதியாக ரெண்டாவது என்னன்னா என்ன தவறு செய்தாலும் இங்கே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் டேபிளுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்போலாம்
ஆமா அப்போலாம் வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம், எது வேணுமாலும் பண்ணிக்கலாம், நீங்க சிஜி பண்ணி பாத்துக்கலாம், எது எதை வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போலாம் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்ப நீங்க வந்து மானிட்டர் கூட இருக்காது உங்களுக்கு, நம்ம கண்ணால பாக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்கும் போது கை அப்படி வச்சிருக்கும் போது கட்டு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து அந்த கை இங்கதான் வச்சிருந்தாங்கிறத வந்து நம்ம கண்ணால பாத்துட்டு நின்றுட்டு இருக்கணும், கண்டினியூட்டில நின்றுட்டு இருக்கணும். அடுத்த ஷாட் வரும்போது அவர் வந்து இப்படி வைப்பாரு கைய, நம்ம போய் சொன்னோம்னா இல்ல இப்படிதான் வச்சிருந்தேன் அப்படிம்பாரு. நம்ம அவர் சீனியர் ஆர்டிஸ்டா இருப்பாரு, நம்ம வந்து இல்ல சார் இப்படிதான் வச்சிருந்தீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்ம வந்து இல்லை சார் அப்படின்னா அதுக்கு அதான் என்ன பண்ணுறதோ அதுக்காக வந்து கட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் அப்பில் இருக்குது அப்படின்னு எழுதிக்கிறது அது. அப்புறம் அந்த உடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் ஒரு காலையில் ஆர்டிஸ்ட் ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்கள போய் நிப்பாட்டி வச்சு படம் வரைஞ்சி அவங்க சேலையை எழுதி அதில் இருக்க பூ எழுதி அதில் இருக்க தோடு எழுதி அது. அப்புறம் வந்து இப்போலாம் அப்படி இல்லை, ஆர்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் கண்டினியூட்டி ஃபோட்டோவே எடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும், திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம், அது வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதணும், கேமரா எங்கே இருக்குது, எத்தனாவது ஷாட்டில் கட்டு, எத்தனாவது ஷாட் ஓகே, எந்த ஷாட்டு ஃபுல் ஷாட்டு, எந்த ஷாட்டு கட் ஆச்சு அப்படின்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிளாப் அடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கிளாப் அடிக்கும்போது வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் முன்னாடி கிளாப் அடிக்கும்போது தப்பாக அடிச்சிட்டோம்னா நம்ம தொழில் முடிஞ்சு அவ்வளோதான், அனுப்பிச்சிருவாங்க. அது இது மாதிரி நிறைய கடினமான விஷயங்கள்லாம் அப்போ இருந்துச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு, அதாவது ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆன பிறகு அது பிரேக் டவுன் போடுவாங்க, ரெண்டு டைப் ஆஃப் பிரேக் டவுன் போடுவாங்க, ஆர்டிஸ்ட் பிரேக் டவுன் ஒன்று போடுவாங்க, அப்புறம் வந்து லொக்கேஷன் பிரேக் டவுன் ஒன்று போடுவாங்க. அது அதெல்லாம் இப்போ வந்து பெரும்பாலும் சாத்தியம் இல்லாமல் இது இப்போ என்னன்னா இப்போ போகிறோம், இது சம்மந்தமான விஷயங்களை எடுத்துக்கிறோம், அது சம்மந்தமான விஷயங்களை எடுத்துக்கிறோம். பொதுவாக தான் அதை நான் வந்து சார் பேசும்போது கேள்விப்படுறேன், பிரேக் டவுனை போடுது. இன்னைக்கு இருக்கிற உதவி இயக்குநர்கள் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் போட தெரியும் அப்படின்னு நான் அதை குறையாக சொல்லலை, அது கத்துட்டு இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நேரடியான தொடர்பு எனக்கு இல்லாததுனால அது தெரியாம இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட ஒரு 10-15 பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல, அது தெரியல. கிளாப்புங்கிறத பத்தி அவங்களுக்கான இது இல்லை, கிளாப் கையில கிடைச்சிட்டாலே நம்ம ஐசன் ஆயிட்டோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ இப்போலாம் வந்து நான் வந்து ஒரு 20 ஐசன் டேரக்டர்லாம் இருக்கிறாங்க, அப்போ வந்து ஒரு 3-4 ஐசன் டேரக்டர் வச்சுட்டு ப்ரொடியூஸ் ஒத்துக்க மாட்டார். இப்போ 20 பேர்லாம் இருக்காங்க, 20 பேருக்கும் வந்து அவங்க வந்து அவங்க கையில் ஃபோன் இருக்கு, அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகள் இருக்கு, அவங்க காரில் வர்றாங்க. எங்களுக்குலாம் வந்து எப்படின்னா சில சமயங்களில் கார் விட்டு போயிடுச்சுன்னா நடந்துலாம் ஓடி இருக்கேன் நான் வந்து லொக்கேஷனுக்கு, அது கிட்டத்தட்ட இங்கேருந்து அடையாறுக்கெல்லாம் நான் நடந்து லொக்கேஷனுக்கு ஓடின கதைகள்லாம் உண்டு. அது அந்த மாதிரி கார் விட்டு போயிடுச்சுன்னா டேரக்டர் வர்றதுக்குள்ள நம்ம போயிடணும் அப்படின்னு, அது மாதிரிலாம் இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷனே மட்டும் வேற மாதிரி மாறி போச்சு இன்னைக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான விஷயங்கள். பட் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புதிய கதைக்களங்கள் வரணும். அந்த புதிய கதைக்களங்கள் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள, நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளியில கொண்டு வர வேண்டியதற்கான நிறைய களங்கள், அதாவது தளம் இருக்கிறது, பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே போகாமல் திருப்பி திருப்பியும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளேயே நம்ம ஒரே மாதிரியே சுற்றி சுற்றி வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. தமிழ் சினிமாவை முன்னெடுத்து கொண்டு போகிற முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்றைய புதியவர்கள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அன்றைய சினிமாவுக்கும் இன்றைய சினிமாவுக்கும் என்பது, அன்றைய சினிமா வந்து ஃபிலிமில் எடுக்கப்பட்டது, இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்குது. அன்றைய சினிமா வந்து தமிழ் தெரிந்தவர்கள் நிறைய பேர், தமிழ் தெரிந்தவர்கள் மட்டுமே அன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழை வந்து டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் எழுதுகிற அளவுக்கு தான் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தமிழை வந்து அதாவது ஆமாம் இங்கிலீஷில் வந்து அப்பானா ஏபிபிஏன்னு தான் எழுதுகிற அளவுக்கு தான் வந்து இருக்கிறவர்கள். அவங்க சரியாக தமிழ் படிக்கலை, நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறாங்க, நிறைய ஆங்கில விஷயங்களை படிக்கிறாங்க. ஆனால் எடுக்க போகிற சினிமா வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள மக்களுக்கான சினிமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அதற்காக வந்து அவங்களால அதை கேட்ச் பண்ண முடியல. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மண் சார்ந்த படங்கள் இன்னமும் இப்பவும் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. நல்ல நாவல்கள்லாம் இருக்குது, அந்த நாவல்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு, ஒரு சிலருக்கு தவிர எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் நிறைய படிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு சிலர் தவிர மற்றவங்களுக்கு அது வந்து வெகு அந்நியமாக இருக்கிறது. அசுரன் படம் பார்க்கும்போதெல்லாம் தனுஷினுடைய அந்த அந்த இறங்கி வந்து அவர் நடித்த அந்த விஷயங்கள்லாம் ஓ பெரிய விஷயமாச்சு, அது ஒரு ஹீரோ அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து நான் ஹீரோ அப்படின்னு நினைக்காம ஒரு படம் பண்ணுறாரு
அப்படின்னு இருந்துச்சு. கர்ணன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த உடையில வந்து கொஞ்சம் கூட கவனம் செஞ்சிருக்க மாட்டார் தனுஷ். அது ரொம்ப சாதாரண முறையில் லுங்கியை கட்டிட்டு கிளைமாக்ஸ்ல கூட ரொம்ப நேரம் அந்த லுங்கியை கட்டிட்டு தான் சுத்துவாரு. அதே மாதிரி இப்பவும் வந்து நாங்க வந்து அஜித்தோ விஜயோ ரஜினி சாரோ சினிமாவுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சினிமாவுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவை.